ஐரோப்பிய செய்திகள். பிரிட்டன் ராணியின் பிறந்த நாளில் இந்தியர்களுக்கு கௌரவம். பிரிட்டன் ராணியாக இரண்டாம் எலிசபெத் பதவியேற்றதன் 70ஆம் ஆண்டையொட்டி நடைபெறும் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட 40 பேருக்கு கௌரவ பட்டம் வழங்கப்பட உள்ளது. இதில் பிரபல எழுத்தாளர் சல்மான் ருஷ்டிக்கு உயர் கௌரவ பட்டம் வழங்கப்பட உள்ளது. ஐரோப்பிய நாடான பிரிட்டனின் ராணியாக 96 வயதாகும் இரண்டாம் எலிசபெத் பதவியேற்று 70 ஆண்டு நிறைவடைகிறது. இதையொட்டி பிரிட்டன் அரண்மனையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்தியாவை பூர்வீகமாக உடைய 40 பேருக்கு கௌரவ பட்டம் வழங்கப்பட உள்ளன. இதில் பிரபல எழுத்தாளர் சல்மான் ருஷ்டிக்கு சாம்பியன் ஆஃப் ஹானர் என்ற உயர் கௌரவ பட்டம் வழங்கப்பட உள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் பிறந்த ருஷ்டி 12 மேற்பட்ட நாவல்களை எழுதியுள்ளார். புக்கர் பரிசு உள்பட பல பரிசுகளை வென்றுள்ளார். பிரிட்டனில் கலை, இலக்கியம், அறிவியல், அரசு பணிகளில் நீண்ட காலம் சேவை புரிந்தோருக்கு சாம்பியன் ஆஃப் ஹானர் பட்டம் வழங்கப்படுகிறது. முன்னாள் பிரதமர்கள் வின்ஸ்டன் சர்ச்சில், ஜான் மேஜர், பிரபல விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ஆகியோருக்கு இந்த பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை புரிந்துள்ள இந்திய வம்சாவளியினருக்கும் ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் என்ற கௌரவ பட்டம் வழங்கப்பட உள்ளது. சமூக சேவையில் ஈடுபட்டுள்ள கேர் இங்கிலாந்து அமைப்பின் தலைவர் அவினாஷ் மிட்டல் கோயல், உணவுக்கலை நிபுணர் கிஷோர் காந்த் படேசா, ஆசிரியர் ரோஹித் நாயக் உள்ளிட்டோருக்கு பட்டம் வழங்கப்பட உள்ளது. இதற்கிடையே பிரிட்டன் ராணுவத்தின் 4 நாள் மரியாதை அணிவகுப்பு நேற்று தொடங்கியது. மிகவும் வண்ணமயமான இந்த அணிவகுப்பில் குதிரைகளின் வீரர்கள் வந்து ராணிக்கு மரியாதை செலுத்தினர். துருக்கியின் பெயர் மாற்றம். ஐரோப்பிய நாடான துருக்கியின் பெயர் டர்கியே என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. துருக்கியின் பெயரை மாற்றுவது குறித்து பரிசீலித்து வருவதாக அந்நாட்டின் அதிபர் எர்டகன் கடந்த ஆண்டில் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் மக்களின் கலாச்சாரம், நாகரிகம், மதிப்புக்கு தகுந்தவாறு நாட்டின் பெயரை டர்கியே என மாற்றப்பட்டதாக அதிபர் எர்டகன் அறிவித்துள்ளார். இதனிடையே துருக்கியிலிருந்து முறையான வேண்டுகோள் பெற்றதும் துருக்கியின் பெயர் மாற்றம் நடைமுறைக்கு வரும் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. பிரதமரை பதவி விலகச் சொல்வதை தவிர்த்து சவால்களில் கவனம் செலுத்துங்கள். ஆளும் கட்சி எம்பிக்களுக்கு அமைச்சர் பிரீத்தி பட்டேல் அறிவுரை. பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கடந்த 2020 ஆண்டு நவம்பர் மாதம் ஊரடங்கு அமலில் இருந்தபோது தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் மது விருந்து நடத்தினார். இதில் அமைச்சர்களும் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்களும் பங்கேற்று மது அருந்தினர். கொரோனா ஊரடங்கு அமலில் இருந்தபோது பிரதமர் இவ்வாறு நடந்து கொண்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்காக பிரதமர் போரிஸ் ஜான்சன் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். ஆனால் அவர் பதவி விலக வேண்டுமென அவரது சொந்த கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் தற்போது போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இந்த நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த மது விருந்தில் பங்கேற்ற எம்பி பால் ஹோம்ஸ் தனது எம்பி பதவியை சமீபத்தில் ராஜினாமா செய்தார். மது விருந்து விவகாரத்தில் நடைபெறும் சம்பவங்கள் தனக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் அதற்கு 54 எம்பிக்களின் ஆதரவு தேவை. இந்த நிலையில் பிரதமரை பதவி விலக வலியுறுத்தி வரும் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி எம்பிக்கள் அதனை கைவிட்டு உண்மையான சவால்களின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என பிரிட்டன் உள்துறை அமைச்சரும் இந்திய வம்சாவளியுமான பிரீத்தி பட்டேல் அறிவுரை கூறியுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து ஊழியர்களை பணி அமர்த்த போக்குவரத்து அமைச்சகம் மறுப்பு. அயர்லாந்தின் டப்ளின் விமான நிலையத்தில் சமீபத்தில் வழக்கத்துக்கு மாறாக கூட்டம் நிறைந்து காணப்பட்டது. பிரிட்டன் தலைநகர் லண்டன் செல்வதற்கு ஏராளமானோர் அங்கு திரண்டனர். ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான பயணிகள் திரண்டதால் விமான நிலைய வளைவு, பொருட்கள் சோதனை அறை ஆகியவற்றில் கூட்டம் அதிகளவில் காணப்பட்டது. இதனால் பயணிகளிடம் அதிகாரிகளால் முறையான சோதனை மேற்கொள்ள முடியவில்லை. பயணிகள் குறித்த நேரத்தில் விமானத்தில் ஏற முடியாமல் விமானத்தை தவறவிட்டனர். இந்த சம்பவத்திற்கு விமான நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் இதுபோன்ற சிக்கல்கள் ஏற்படாமல் தவிர்க்க 370 ஊழியர்களை கூடுதலாக பணி நியமனம் செய்துள்ளதாகவும், இதில் 300 பேர் இன்னமும் பயிற்சி பெற்று வருவதால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியவில்லை, நிலைமை விரைவில் சீராகிவிடும் என விமான நிறுவனம் விளக்கம் அளித்திருந்தது. இந்த நிலையில் அயர்லாந்தின் போக்குவரத்து அமைச்சர் ஏயோன் ரியானும் இணையமைச்சர் நாட்டனும் டப்ளின் விமான நிலையத்தில் ஆய்வு செய்தனர்.
அப்போது பயணிகள் விமானங்களை தவறவிட்டது குறித்து விமான நிலைய தலைமை நிர்வாக அதிகாரி டால்டன் பிலிப்ஸிடம் விசாரணை நடத்தினர். மேலும் இந்த குளறுபடிக்கு டப்ளின் விமான நிலைய நிர்வாகம் பதிலளிக்க வேண்டும் என அயர்லாந்து அரசு உத்தரவிட்டுள்ளது. பிரிட்டனில் தற்போது ராணி இரண்டாம் எலிசபெத்தின் பவள விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எனவே பிரிட்டன் நோக்கி வெளிநாடுகளிலிருந்து சுமார் 27,000 விமானங்கள் வரும் 5ஆம் தேதி வரை வரவுள்ளன. எனவே அயர்லாந்தில் ஏற்பட்டதைப் போல விமான நிலையங்களில் குளறுபடிகள் ஏற்படுவதை தவிர்க்க பிரிட்டனில் வெளிநாட்டு பயணிகளை பணியமர்த்தி அவர்களுக்கு சிறப்பு குடியேற்ற விசா வழங்க வேண்டும் என போக்குவரத்து துணை அமைச்சர் கிராண்ட் ஷெப்ஸிடம் விமான போக்குவரத்து அமைச்சக அதிகாரிகள் யோசனை தெரிவித்தனர். ஆனால் இந்த யோசனையை ஏற்பதற்கு அவர் மறுப்பு தெரிவித்துவிட்டார். மது விடுதியில் தகராறு செய்த 4 போலீசார் மீது வழக்கு. பிரிட்டனின் லிவர்பூல் பகுதியில் உள்ள மது விடுதியில் மெர்சிசைடு காவல் நிலையத்தைச் சேர்ந்த 4 போலீசார் சமீபத்தில் சாதாரண உடையில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது போலீசாருக்கும் அங்கு மது அருந்திக் கொண்டிருந்த மற்றொரு கும்பலுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த போலீசார் அந்த கும்பலை சரம்வாரியாக தாக்கினர். இதனால் அந்த கும்பலைச் சேர்ந்த ஒருவர் பலத்த காயமடைந்தார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவத்தில் மெர்சிசைடு காவல் நிலைய கான்ஸ்டபிள் பால் கிரீம்ஸ், சீன் மாலி டொனால்சன் உள்ளிட்ட 4 பேர் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதன் பேரில் 4 போலீசார் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிரிக்கெட் வீரர் மொயின் அலிக்கு இங்கிலாந்து அரசின் உயரிய விருது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் மொயின் அலிக்கு கிரிக்கெட்டில் ஆற்றி வரும் சேவைக்காக ராணியின் பிறந்த நாளை முன்னிட்டு OBE எனப்படும் உயரிய விருது வழங்கப்பட உள்ளது. ராணியின் பிறந்த நாளன்று கௌரவிக்கப்படும் விருது பட்டியலில் மொயின் அலியின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. அவர் தனது 16 ஆண்டுகால கிரிக்கெட் வாழ்வில் 225 போட்டிகளில் விளையாடியுள்ளார். மேலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக சிறப்பாக விளையாடியவர். 34 வயதாகும் மொயின் அலி கடந்த வருடம் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றார். இவர் 64 டெஸ்ட் போட்டிகளில் 195 விக்கெட்டுகளையும் 2,914 ரன்களையும் எடுத்துள்ளார். மேலும் லிமிடெட் ஓவர் கிரிக்கெட்டில் அவரது பங்களிப்பு முக்கியமானது. இதனால் அவருக்கு ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ராணியின் வெள்ளி விழாவை முன்னிட்டு அவருக்கு OBE விருதும் வழங்கப்பட உள்ளது. டென்மார்க்கிற்கு எரிபொருள் விநியோகம் செய்யப்படாது, ரஷ்யா அதிரடி முடிவு. பின்லாந்து, போலந்து, பல்கேரியாவை தொடர்ந்து டென்மார்க் நாட்டிற்கும் இயற்கை எரிவாயு விநியோகத்தை ரஷ்யா நிறுத்தியுள்ளது. உக்ரைன் மீது போர் தொடுத்த ரஷ்யா மீது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. அதனால் டாலருக்கு பதிலாக ரஷ்யா அதன் ரூபிள் கரன்சி வாயிலாக பரிவர்த்தனைகளை மேற்கொள்வதில் தீவிரமாக உள்ளது. இதையடுத்து ஐரோப்பிய நாடுகள் இயற்கை எரிவாயு இறக்குமதிக்கான தொகையை ரூபிள் கரன்சியில் செலுத்த வேண்டும் என ரஷ்ய அதிபர் புத்தின் உத்தரவிட்டார். ஐரோப்பிய நாடுகள் 40% இயற்கை எரிவாயு, 25% கச்சா எண்ணெய் ஆகியவற்றை ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்கின்றன. அதனால் ரஷ்யாவின் உத்தரவை ஐரோப்பிய நாடுகள் பின்பற்றும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பல நாடுகள் ரூபிள் முறையில் பணம் செலுத்த மறுத்துவிட்டன. இதையடுத்து பின்லாந்து, போலந்து, பல்கேரியா நாடுகளுக்கு இயற்கை எரிவாயு சப்ளையை ரஷ்யா நிறுத்திவிட்டது. நேற்று டென்மார்க் நாட்டிற்கும் எரிவாயு சப்ளை நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து டென்மார்க்கின் ஆஸ்டர்ட் எண்ணெய் நிறுவனம் கூறுகையில், இயற்கை எரிவாயு தேவையான அளவிற்கு உள்ளது, இனி ரஷ்யாவிற்கு பதிலாக ஐரோப்பிய சந்தையில் இயற்கை எரிவாயுவை வாங்குவோம் என தெரிவித்துள்ளது. ரஷ்ய போர் முடிவுக்கு வராது, உக்ரைன் அதிபரின் மனைவி பேச்சு. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வீரமிக்க தலைவராக பொதுமக்கள் அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறார். அவர் எடுக்கும் தீர்க்கமான முடிவுக்கு அவரது மனைவி போலேனா முழு ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறார். அந்த வகையில் ரஷ்ய படையெடுப்பை அந்நாட்டின் அதிபர் ஜெலன்ஸ்கி முதல் குடிமகனாக எதிர்த்து நிற்க அவரது மனைவி போலேனா நம்பிக்கையை பரப்பும் மனிதாபிமான செயல்களை ஒளிபரப்பும் பணிகளில் முதல் பெண்மணியாக போர்க்களத்தில் இறங்கியுள்ளார். இந்த நிலையில் ரஷ்யாவிற்கு நாட்டின் சில பகுதிகளை விட்டுக் கொடுப்பது சுதந்திரம் மற்றும் அதிபர் விளாடிமிர் புட்டினின் படையெடுப்பை முடிவுக்கு கொண்டு வராது என்று உக்ரைனிய முதல் பெண்மணி ஒலேனா கூறினார். இதுகுறித்து அவர் கூறுகையில், நாங்கள் சில சமயங்களில் நாடுகளின் தலைவர்களிடமிருந்து, சில சந்தர்ப்பங்களில் பெரிய மற்றும் செல்வாக்குமிக்க நாடுகளின் தலைவர்களிடமிருந்து கேட்கும் அனைத்து அறிக்கைகளையும் உக்ரைனியர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. நாட்டின் சில பகுதிகளை மட்டும் விட்டுக் கொடுக்க முடியாது. இது ஒரு சுதந்திரத்தை
விட்டுக் கொடுப்பது போன்றது. டான்பாஸ் பகுதியில் ரஷ்யா இப்போது அதன் தாக்குதலை தொடங்கியுள்ளது. எங்கள் நாட்டின் பகுதிகளை நாங்கள் கொடுத்தாலும் ஆக்கிரமிப்பாளர் போரை நிறுத்த மாட்டார்கள். அவர்கள் தொடர்ந்து அழுத்துவார்கள். அவர்கள் தொடர்ந்து எங்கள் நாட்டிற்கு எதிராக மேலும் மேலும் தாக்குதல்களை நடத்துவர் என்று கூறினார்.